இன்று பல விஷ்ணுவாலயங்களில் கிருஷ்ணருடைய சிலைகளில் அடிவயிற்றில் கயிறு கட்டிய ஒரு தடயம் இருக்கும். அதனால்தான் அவருக்கு தாமோதரன் என்று ஒரு பெயர். ஆயர்பாடியில் ஒரு முறை எல்லா பெண்களும் ஒன்று கூடி யசோதாவிடம் வந்தார்கள். உங்கள் மகன் எங்கள் வீட்டில் வெண்ணெய் திருடுகிறான், கண்டித்து வையுங்கள் என்று கூறினார்கள். யசோதாவிற்கு வந்தது பார் கோபம். நான் மூன்று வேளையும் தயிர் கடைந்து வெண்ணெய் கொடுக்கிறேன், அதையெல்லாம் தின்றுவிட்டு வீடு வீடாகவும் போய் வெண்ணெய் திருடுகிறாயா கிருஷ்ணா? யார் வீட்டிலும் இல்லாத அளவிற்கு நம் வீட்டில் பசுமாடுகள் உள்ளன, நீ தயிர் பானையை போய் வீடு வீடாக திருடுகிறாயா என்று சொல்லி, இனிமேல் நீ வாயிற்படி தாண்டி எங்குமே செல்லக்கூடாது என்று ஒரு பெரிய தாம்பு கயிறு எடுத்துக்கொண்டு வந்தாள். அங்கு ஒரு பெரிய கல் உரல் ஒன்று இருந்தது. அதில் கிருஷ்ணரை பக்கத்தில் இழுத்து வந்து நிறுத்தி அந்த கல் உரலோடு சேர்த்து கட்டினாள். கற்பக கருங்குஞ்சி கண்கள் கலங்கி பட்டு கன்னத்தில் வழிந்தோட கோபமும் அழுகையும் மாறி மாறி வர தன்னுடைய செம்பவுள உதடுகளில் கீழுதடு பிதுங்கி நிற்க மூச்சு பெருதி பெருதாய் விட்டு மகாலட்சுமியின் வாசஸ்தலமான தளிர் மார்பு ஏறி இறங்க கைகளை கட்டி கொண்டு யசோதாவையே கண்கலங்க பார்த்து கொண்டிருந்தது அந்த பரபிரம்மம். தேவலோகத்தில் சந்திர சூரியரும் 33 கோடி தேவர்களும் அப்சரஸ்கள் கந்தர்வர்கள் சித்தபுருஷர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் அதை பார்த்தார்கள். உலகமே மேனியாய் கொண்டவரை தாம்பு கயிறு கொண்டு கட்டி போடுவதா, மோட்சமளிக்கும் சங்க சக்கர ரேகைகளையும் கட்டி போடுவதா, அதுவும் கட்டுண்டு நிற்பதா என்று பயத்துடன் பார்த்து கொண்டு நின்றனர். சூரிய பகவான் இந்த காட்சியை கண்டு அசையாமல் அப்படியே நின்றுவிட்டார். ஆனால் பரபிரம்மம் கட்டுப்பட்டு அப்படியே நின்றது யசோதாவிடம். தாயல்லவா, மனித தர்மம் கடைபிடித்து கொண்டிருந்தது பரபிரம்மம்.